ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஎஃப்சி கேமிங் சேனல். நான் உங்கள் ஆண்டனி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் கோட் மேட்ச் வந்து போட்டிருக்கிறோம். அதை எப்பயுமே நம்ம மேக்ஸிமம் கிளாஷ் கோட் மேட்ச் தான் விளையாடுவோம். ஏன்னா அதுதான் சீக்கிரம் முடியும், அதில் நம்ம வீடியோ சீக்கிரமாக அப்படியே இது பண்ணி போட்டுடலாம். அதனால் வந்து நான் இதை போட்டிருக்கேன். சாரி கைஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஏன்டா தம்பி வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். சாரி கைஸ், நான் வந்து ஒர்க்கில் இருந்தால் அதனால் வீடியோ போட முடியல. அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா டைம்ன்றதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஒர்க்கு ஹெவியாக இருந்துச்சு, அதனால் போட முடியல. ஓகே சாரி, இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன், இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ட்ரை பண்ணுறேன், மேக்ஸிமம் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து ப்ரோ இதை பற்றி போடுங்க, இதை பற்றி கண்டென்ட் போடுங்க, ட்ராவல் வளாக்ஸு இது மாதிரி ஏதாவது வேணும்னா கேளுங்க கைஸ். அதுக்கு ஏதாவது ட்ராவல் வளாக்ஸும் நம்ம போடலாம். பெட்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் கைஸ். அந்த சேனலில் போய் சப்போர்ட் அந்த சேனலில் போய் கிளிக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெட்ஸ் கண்டென்ட் வந்து நான் போட்டுட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ வந்து இந்த சேனலில் வந்து முழுக்க முழுக்க கேமிங் சேனல் ஆகிடுச்சு. இதில் வந்து பெட்டு வீடியோ வந்து போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்படி போட்டால் கூட யாரும் வந்து மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. யாரும் மேக்ஸ் பார்க்க மாட்டேன் சொல்கிறேன் பாருங்கள். எல்லோரும் வந்து பார்ப்பீங்க, ஆனால் பெட்ஸ் வீடியோ மட்டும் தான் பார்ப்பீங்க. ஆனால் இது வந்து கேமிங் கண்டென்ட். ஆனால் தயவுசெய்து கைஸ் பக்கத்தில் வந்து இன்னொரு சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்னொரு சேனலோடைய லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க. சாரி கைஸ் ரொம்ப வாய் குளருது. ஐயோ நம்மால் அடி வாங்கிட்டு இங்கே நாக் ஆகிட்டான். ஓடு 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 ஓடு, அவனை விடக்கூடாது. அவனை இங்கே வருவான். இது வரான் பாருங்களேன், அது அப்படியே வரான் பாருங்களேன். போட்டு ரெண்டு அடி அடிச்சிட்ருப்பேன், வந்துட்டான். இந்த சைடு வந்து மேலே ஏறி வரலாம் பார்க்குறான். ஆனால் செம்ம அடி அடித்தான் கைஸ் அவன். யார் சாமி இவன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வரான் சும்மா தலை மேலே அடிக்கிறான் அப்படியே. நானும் பாருங்களா எப்படி அடிக்கும் பாருங்கள். அவன் உடனே அப்படியே ஃபுல்லாக இந்த பாதி குறைச்சிட்டான், பாதி குறைச்சிட்டான். நான் வந்து இங்கே பாருங்கள் இங்கே ஹெல்த் ஏற்றிட்டுருக்கிறேன். இங்கே ஹெல்த் ஏற்றி முடிச்சிட்டோடனே மறுபடியும் அவன்கிட்ட தான் போவேன் நான். அவன் போகும்போது பாருங்களேன் எப்படி அடிப்பான் பாருங்களேன். இந்த இங்கே இருக்கான் அது அது பாருங்க, அது பாருங்களேன். நம்ம அவன் நம்ம நம்ம அடிக்கிற அடி ஒன்று கூட அவன் மேலே விட மாட்டேங்குது. எப்படி தான் தெரியல. அது அடி பாருங்க, இப்போ தான் வந்துச்சு பாருங்களேன். அதுக்குள்ளே மறைஞ்சிட்டானா. இப்போ இந்த சைடு வருவான் அவன், இப்போ இந்த சைடு வருவான். இப்போ வந்து நான் அவனை பிடிச்சே ஆகணும். ஐயோ எங்கே வந்து அடிச்சிருவானான்னு தெரில. அவுட் ஆகிட்டானா வெக்க கேடு மானக்கேடு. செத்துட்டேன்னா நாக் ஆகிட்டானா. ஐயோ வட 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 வண்ட 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 போட்டு 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 பா ஹெட் ஷாட் பா வேற லெவல். என்னாலே நம்ம இல்லை, நான் ஹெட் ஷாட் போட்டேன்னு சொல்லிட்டு சம்மாடி நூறுக்கு நூறுக்கு. ஆனால் செம்மையாக நான் விளாட்னான்ப்பா அந்த பையன், யாரும் தெரில அந்த ஆப்போனன்ட்டு. வேற லெவலில் விளாட்னான் அப்படியே, சரியான அடி அடித்தான். சரி கைப்புள்ள வந்து நம்மளுக்கு எமகண்டம் வந்து குளோவல் நம்மளுக்கு போட தெரியாத காரணத்தினால நம்ம வந்து இப்போ எல்லாமே இந்த ஹார்மர் வந்து எடுக்கிறோம். இந்த இது புல்லட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டும் இந்த ஹெல்மெட்டும் நம்ம எடுத்துக்கணும். கன்னு வந்து பார்த்திங்கன்னா MP5 எடுத்துருக்குறோம். MP5 வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின் இருக்குது, அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான், ஏதோ மூணு நாளைக்கோ நாலு நாளைக்கோ தான் ஏதோ இருக்குது போல ஸ்கின்னு. அதனால் வச்சு சரி அவனுங்களை செய்வோம் நம்ம அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஒரு அடிமை ஒன்று வரும் பாருங்களேன். பாவம் அந்த அடிமை வந்து அடி வாங்கி தான் போவோம். அடிமை அடி வாங்கின்னு போகுது அப்படி கூட சொல்லலாம். அதை வந்துட்டான் பாருங்க. ஓடு போடு 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 அப்பா நாக்கு 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 வேற லெவல் வேற லெவல். கில்லு அடிச்சிட்டான், கில்லு அடிச்சிட்டான் அவனை. ஏய் ஐயோ அந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டை போட்டான். இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அங்கேருந்து நம்மளை அடிச்சு நாக் ஆகிடுவான். அடிச்சான் பாருங்க, அதை அங்கே நின்றுக்கிறான் பாருங்களேன். விச கிருமி என்ன அடி அடித்து நம்மளை நாக் ஆகிட்டான். மனுஷானடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம முட்டி போட வச்சான் நம்மளை. அவனும் அங்கே முட்டி போட்டான். சரி மேலே இருக்கிற நம்ம டீம்மேட்டுக்கிட்டையாவது போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்போம். சரி அந்த நாயாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அந்த நாயை நான் கூட்டுனே இருக்கிறேன், வரவே மாட்டேன்ட்டான். கீழே வரமாட்டேன்ட்டான். டேய் வந்து காப்பாற்றி ஒழிடா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறேன். அவன் கீழே வரமாட்டான். டேய் என்னடா இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமே நான் என்ன பண்ணிட்டேன், வந்து என்னை யாரோ ஒருத்தர் சுட்டான்னு நினைக்கிறேன். சுட்டான்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்களா மேலே போவோம். வந்துட்டேன், வந்து இங்கே நின்றுட்டுருக்கோடனே அவ்வளோதான் போச்சு. எவ்வளோ சுட்டான் தான் நினைக்கிறேன், ஏன்னா சவுண்டு கேட்ச்சு நடக்கிற சவுண்டு. இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள், இந்த இவன் ஈஸியாக அவனை போட்டிருக்கலாம், ஈஸியாக அவனை தள்ளிட்டுருக்கேன். இங்கே இருக்கிறவனெலாம் சாப்பிடுச்சுக்கிட்டு அவன் பண்ண காரியம் இருக்குது பார்த்தீங்களா. எப்படி தான் இது வந்து நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி நல்லா விளையாடுறானே பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருந்தேன். ஆனால் கீழே இருக்கிறவனுக்கு வந்து அடி விழுந்துச்சு என்னான்னு தெரியல. இப்போ பாருங்கள் இந்த ஓரத்துலலாம் அவன் நின்றுட்டுருக்கான். அவன் வந்து கீழே குதிச்சிருவான், அப்போ ஜோன் கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிருவான். ஆனால் இவன் நினச்சா அடிச்சிட்ருக்கலாம். சம சட சட சடசடனா அப்படியே ஒரு ஹைட்டு தூக்கிட்டு இருக்கலாம், அப்படியே ஒரு ஹெட் ஷாட் போட்டிருக்கலாம். அவன் இவன் மிஸ் பண்ணிட்டான் அந்த பையன் பாருங்கள். சுட்டு அவனை வெளியே வர வைக்கிறான். அவன் வெளியே வாடா வாடான் கூப்பிட்டுருக்கோம். அந்த குச்சிட்டான் பாருங்க, குச்சிட்டான் அவன். இப்போ அவனை ஈஸியாக போடலாம். அவனை இவன் கையில் வச்சுருக்க கண்ணை வச்சு சும்மா இப்படி அழுத்தி இப்படி மேலே தூங்கினானா ஈஸியாக போட்டுட்ருக்கலாம். ஆனால் அவன் போடவே மாட்டான்ட்டான். அவன் மாதிரி கீழே சாமாத்தியமாக நின்றுக்கலாம். அவன் அவன் தெஞ்சிச்சு இது மாதிரி இதுக்கப்புறம் தான் உள்ளே வருவான் போல் அப்படி சொல்லிட்டு இந்த ஓரமாக நின்றுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நின்றுட்டான் அவன் ஃபுல்லாகவே. இப்போ
இவன் பண்ண ஒரு தப்பு எல்லாரையும் பாதிச்சிச்சு. வேஸ்ட்டு பாருங்களா, வண்டா வண்டா பாருங்களா, வண்டா இல்லை, இப்போ லேக் ஆகிடுச்சு என்னன்னு தெரில, அவனுக்கு எதோ நிட்டு இதுவான்னு தெரில, அப்புறம் பார்த்தா சேர்த்துக்கிட்டான். வேஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு தெரில, அவன் பாயிண்ட் எடுத்துகிட்டு போட்டான். சரி நம்ம நெக்ஸ்ட் இதுவாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறேன். இந்த மேட்சாவது நம்ம நல்லா விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் தர லோக்கலாக விளையாடி இருப்போம்னு நினைக்கிறேன். தர லோக்கலாக விளையாடி இருப்பேன்னு நினைக்கல, சாரி பண்ணி விளையாடி இருக்கேன். கெத்தா எவ்வளோ தூரம் வரானுங்க, எவன் எந்தெந்த இடத்துல இருக்கானே தெரில. நானும் சரி போவோம் போய் பார்ப்போம், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சரி ஒரு ஹெட்ஷாட் போடுவோம், ஒரு நம்மகிட்ட கன் ஸ்கின்னும் இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் ரொம்ப இதுவாக விளையாடிட்டுருக்கேன், ஃபோக்கஸாக விளையாடிட்டு இருந்தேன். இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்களேன், மேலே போயிட்டு நான் ஒரு ஒரு மூலிகம் ஒரு ஒருத்தன் நின்றுன்னு சுட்டு இருப்போம். எனக்குன்னு பார்த்தா ஒரு அடிமை கூட கிடைக்காது எனக்கு, நான் இதில் ஒருத்தனை கூட போட்டிருக்க மாட்டேன், எல்லாமே அவனுங்களே போட்டிருப்பானுங்க. நான் வந்து சும்மா ஓரத்தில் போய் நின்றுட்டுருக்கிறேன். நான் நின்றுட்டு இருந்துட்டு மேலே போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜம்ப் பண்ணலாம் பார்த்தேன். எனக்கு அந்த டைமில் டவர் வேறு கிடைக்கல, எல்லாமே பார்த்தீங்கன்னா 999 சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து டவர் வேறு கிடைக்கல, நான் யாரும் பயந்துருந்தேன், ஐயோ ஐயோ எப்பட்றா என்னடா ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளியே குதிச்சு மேலே போயிடலாம், எவனா வந்தானா அப்புறம் அடிக்கலாம், நம்மளுக்கு தான் கெயின், நம்ம அடிச்சுன்னா நம்மளுக்கு தான் கெயின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வச்சு மேலே போயிடலாம்னு சொல்லிட்டு வெளியே ஏற்றிட்டேன். வெளியேட்டு மேலே போனேன், மேலே போனால் பார்த்தா அங்கே அடிச்சுன்னு மாயறானுங்க, என்னன்னே தெரில, சும்மா டகட கட கடகடனா அடிச்சுனு மாயறானுங்க. மேலே ஒருத்தன் வந்துட்டான், அவனை வந்து போட்டுருவானுங்க, அவன் வந்து உள்ளே போயிடுவான், இந்த பக்கம் ஒருத்தன் ஓடியாருவான், இந்த பக்கம் பாருங்களா ஒருத்தன் போட்டுருவான், அவ்வளோதான் நாக்கு, அவன் அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அவன் தான் வரான்னு சொல்லிட்டு நான் ஒருத்தன் நின்றுட்டுருக்கிறேன், பார்த்தா அவன் எனிமி வரல, பின்னாடி அடிச்சுனே இருந்தான், இவன் வந்து அடி வாங்கி ஓடுறான். இப்போ அப்புறமேட்டு எனிமி வந்துட்டான், நான் என்ன பண்ணால் அந்த கரடியை கொன்னே ஆகணும், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அழுத்தி பிடிச்சி தூக்கிட்டான், அப்படியே அழுத்தி அழுத்தி தூக்கிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிச்சு சோழி முடிஞ்சிச்சு சொல்லிட்டு தலை மேலே போட்டேன், அவ்வளோதான். எங்கே அவன் சரியான காண்டாக்ட் இருப்பான், ஆனால் எங்கேருந்துடா அடிச்சான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக காண்டாக்ட் இருப்பான். சரி நம்ம வந்து கன் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினேன், என்ன அப்புறமேட்டு கன் எடுக்கலாமா வேணாமான்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு இருக்கிற கன்னே போதும் நல்லாயிருக்கு சொல்லிட்டு, அப்புறமேட்டு நம்ம தாம்சன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தாம்சன் எடுத்துட்டேன். ஏன்னா தாம்சன் வந்து நம்ம நல்லா இது பண்ணுவோம் அடிப்போம் இல்லை தாம்சனில், சரி தாம்சன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இப்போ தாம்சனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது, புல்லட்டு சர மாதிரியாக போகணும், அதுவும் இல்லாமல் 50 புல்லட் லோட் பண்ணோம், 50 புல்லட் இல்லை சாரி 48 புல்லட் வந்து லோட் பண்ணோம், அதனால் வந்து தாம்சன் எடுத்துட்டேன், நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சீன் நடக்கும், அடிமை வருவான் அடிச்சு தள்ளுவேன் நான் நான் வாட்டினேன் அடிச்சு தள்ளும், அவனுக்கா தகரகரம் கம்மியாக வச்சு அவனு வீண்ட்டான் நாக் ஆகிட்டான். அவன் நினச்சிதான் போயிடான், அவன் இப்போ தான் கற்றுக்கிறான் போல் எதிர்க்கிறவன் விளாட்றவன், அது ஒருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து வேகமாக அடிச்சுப்படும் நம்மளை. நம்ம பேர் என்ன அந்த கோல் போடுறான் பார்த்திங்களா, அந்த நாய் வந்து நம்மளை 2-3 மேட்ச் வந்து அடிச்சு கீழே தள்ளிட்டான், அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து அடிப்போம்னு சொல்லிட்டு லோட் பண்ணிவிட்டு தாம்சன் எடுத்துக்கினேன், இங்கே வந்து மாற்றிக்கினேன் கண்ணை, தாம்சன் எடுத்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஜம்ப் பண்ணி போட்டேன், தலை மேலே விழுந்து பிடிச்சி பாவம் யார்ரா யார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சிச்சினா வந்துட்டேன் நான் அங்கேருந்து. சரியான அடி வந்தான், என்னடா கண்ணா அப்படி சொன்னேன், கண்ணா வானுமா அப்படி வாடி அப்படி கூட்டு, கழுத்தாம்பட்டிலே ஒன்று அடித்தேன். சரி நம்ம வந்து ஆர்மர் நம்மளோட இதுவெல்லாம் வந்து ஜாக்கெட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், அந்த ரிப்பேர் கிட்டை எடுத்து போட்டுக்கினேன். அந்த ரிப்பேர் கிட்டை எடுத்து போட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த நாய் வந்து காலம் வந்து உழவு போட்டான் கீழே மஷ்ரூம் வேஸ்ட் பண்ணிட்டான். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல தான் சரியான சம்பவம், தொடர்ந்து நிறைய பேர் வருவானுங்க இந்த இடத்துல, அதான் ஒரு பிரச்சனையே இதில். அவனை வந்து ஈஸியான மாலுங்களை வந்து நாக் அடிச்சுருப்பானுங்க பாருங்கள், 170 அந்த 30% அடிச்சிருக்கலாம். அங்கே வரங்க பாருங்க வரானா, போட்டுனே இருப்பேன் இந்த இடத்துல, அடிச்சுனே இருப்பேன் நான் பார்த்து சுட்டுனே இருப்பேன் இந்த இடத்துல, தேவையில்லாமல் நான் சுட்டுனே இருந்ததுனால்தான் என் டீம்மேட் யாரும் வந்து நாக் ஆகலை, சுட்டுனே இருந்தேன் அந்த இடத்துல, எவனுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுட்டுன்னு இருந்தேன் நான் இந்த இடத்துல. ஐயோ அடி வாங்குறான் வெளியே ஒரு அடி வாங்குறான், ஐயோ நாக்கு 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 நாக்கு, ஐயோ நாக் ஆகிட்டான் நாக் ஆகிட்டான் நாக் ஆகிட்டான் போடு போடு. அவன் வந்து இது வச்சுருந்தான், அந்த இது வச்சுருந்தான் ஹெல்த் கிட்டே வேறு ஒன்று வச்சுருந்தான், அதை போட்டு உயிர் வர வச்சுட்டான், அந்த மாத்திரை மாதிரி போட்டு ஊசி, சாரி மாத்திரை சொல்லிட்டு ஊசி, நான் சுட்டுனேக்கிறான் வரக்கூடாது இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சுட்டுனேக்கிறான் ஏந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சுட்டுனேருக்கோன்னு என் டீம் மட்டும் வந்து ஒருத்தவங்க போயிட்டான், அவன் போயிட்டு போட்டான் வேற லெவலில் இந்த மேட்ச் சத்தியமாக. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நான் தான் உங்கள் ஆண்டனி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய் பாய், ஏன்னா வாய் ரொம்ப குளருது, நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடு, நல்லா வாய்ஸ் கொடுக்க பார்க்குறேன், தேங்க்யூ, பாய் பாய்.